இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா கேப்டவுன்ல ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து தண்ணீர் பற்றாக்குறையானது அதிகரிச்சுட்டே வரும். இது குறித்து தென்னாப்பிரிக்க கேப்டன் டுப்ளெசிஸ் நம்ம இந்திய கேப்டன் விராட் கோலிட்ட இது குறித்து பேசினாங்க. இதனையடுத்து மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்சுக்கு முன்னாடியே ரசிகர்கள்ட்ட இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க வீரர்கள் கையெழுத்திட்ட ஜெர்சிகளை ஏலத்துல விட்டாங்க. அதன் மூலமா அந்த நாட்டு மதிப்புப்படி 100,000 ராண்டர்கள் கிடைச்சிச்சு. நம்ம இந்திய மதிப்புப்படி 5.5 லட்சம் கிடைச்சிச்சு. இந்த நிதியை தென்னாப்பிரிக்க கேப்டன் டுப்ளெசிஸும் இந்திய கேப்டன் விராட் கோலியும் கிவர்ஸ் அறக்கட்டளைக்கு நன்கொடையா கொடுத்தாங்க. அந்த அறக்கட்டளையோட தலைவர் இமித்யா சுலியான் இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க வீரர்களை இது குறித்து பாராட்டி இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிதி மூலமா 8,500 தண்ணீர் பாடல்களை எங்களால கேப்டன் மக்களுக்கு வழங்க முடியும். ஆழ்துளை கிணறு மூலமாவும் தண்ணீர் பற்றாக்குறையை போக்க முடியும். மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கும் வந்து தண்ணீர் கிடைக்கிறதுக்கு எங்களால உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து இரு அணி கேப்டன்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தண்ணீர் பற்றாக்குறையை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த உதவியை நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.